எங்கேயாவது கண்டா கட்டாயம் அதாவது வந்து 12ஆம் தேதி காணாம போயிருக்கிறார். போட்டோ போட்டு அனுப்பி விட்டு கிடந்துச்சு, அனுப்பி போட்டோம். நிறைய வாட்டி அவர் கால் பண்ணி இருக்கிறார் அந்த அண்ணா. புங்குடுதீவு மடத்து வழியில் உள்ள தனது வீட்டின் முன் காணாமல் போயுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். நான் பிரசாந்த். நான் அனு. இன்றைய தினம் வந்து பார்த்துட்டுனா எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம். இன்றைக்கும் வந்து ஒரு முக்கியமான பதிவுண்ட கேனால் இருக்கக்கூடிய அண்ணா அவரால் எங்கள்கிட்ட கேட்டிருந்தார். ஸோ எனக்கு ஒரு உதவி ஒன்று செய்வீங்களா தம்பி? என்னவன் திரும்ப நீங்கள் கேட்ட மாதிரி சொல்லுங்கள், எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. அனைவருக்கும் வணக்கம். நான் அனு. நான் பிரசாந்த். ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான பதிவுன்றை தான் இன்றைய தினம் பதிவிட போகிறோம். ஸோ அதை என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து அதன் முழு விவரம் வந்து அணுவுக்கு தான் தெரியும். ஏன்னு சொன்னால் கனடாவிலேருந்து ஒரு அண்ணா அவரால் கால் பண்ணி அணுவோடான்னு கதைச்சிருந்தார். சின்னதாக அவருக்கு ஹெல்ப் ஒன்று பண்ணுவீங்களான்னு கேட்டு அணுவோட கதைச்சிருக்கார். ஸோ அது என்ன மாதிரி என்று அணுவை கேட்டு தெரிஞ்சுள்ளோம். நானும் வந்து இங்கே வேலைக்காரரோடு பட்டு தெரிகிறபடியாக உண்மையிலே நான் வந்து அந்த அண்ணா கால் பண்ணும்போது கதைக்கவும் இல்லை, நான் வந்து வீட்டிலேயும் இல்லை. அப்போ அணுதான் வந்து நான் வந்த அப்புறம் சொல்லிச்சு இப்படி கனடாவில் இருக்கிற அண்ணா அவரால் கால் பண்ணி ஒரு உதவி மாதிரி கேட்டிருந்தவர். இதை வந்து எங்களுடைய காணொலியில் பதிவிடணும் பண்ண மாதிரிக்கு சொல்லியிருந்தவர். அப்படியா? அதுக்கு முன்னம் வந்து நேற்று அப்பா வீடியோ போட்டிருந்தாங்க, நிறைய பேர் வந்து அப்பாவை வந்து என்ன சொல்கிறது, பயப்பட வேணாம், அப்பாவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்படி நிறைய பேர் ஒப்புரை செய்த நாங்கள் அதே அப்பாவுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அண்ட் நிறைய பேர் வந்து கால் பண்ணி அப்பாவோட கதைச்சு கொண்டு இருக்கிறீங்களா, ஆறுதல் கொடுத்து கொண்டிருக்கீங்க, அவங்களுக்கு வந்து உண்மையாக ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் கொமெண்ட்ஸ்லேயும் வந்து நல்ல மாதிரி ஏசப்பான்றது ஒன்றும் நடக்காது, அப்பாவுக்கு எல்லாமே நல்லாவே நடக்கும், அப்பா 90 வயசு ஆனால் இருப்பார், அப்பா அவங்களோட 100 வயசு தான் இருக்க மாட்டேன், அதில் வாழ்த்தினா சொல்றேன், 90 வயசு ஆனால் இருப்பினா அப்படி என்றெல்லாம் நிறைய பேர் வேணாம் சார வாழ்த்தி தண்டி, நீங்கள் உண்மையாக ரொம்ப ரொம்ப நன்றி, நிறைய சப்போர்ட். எனக்கு சரியான கவலையாக கிடக்கு. சாப்பாடுகள் அப்படியும் இப்படியும் தானே, இப்ப கடைசி காலம் கூட அப்பா வந்து எங்கள்ட்ட இல்ல மாட்டிக்கார், சாப்பாடுகள் அப்படியும் இப்படியும் தானே அப்பாவுக்கு வேலை நடக்கிறபடியா சமைக்கிறதே இல்லை. இப்ப கிட்டத்தட்ட தெரியும். அதாவது வந்து நேற்று இரவு போல கோல் வந்திருந்தது போல இருந்துக்கு, நானும் கவனிக்கல, பிறகு காலமா பார்த்தேன், ஒரு போட்டோ போட்டு அனுப்பி விட்டு கிடந்துச்சு, அனுப்பி போட்டோம். நிறைய வாட்டி அவர் கோல் பண்ணி இருக்கிறார் அந்த அண்ணா, நான் அதை வந்து கவனிக்கல. அப்போ வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தவர், அப்போ அந்த வாய்ஸ் மெசேஜ் இருக்கா சரி தொட்டு பார்ப்போம்ன்றது, தொட்டு பார்த்தா இப்படி இன்னொரு உதவி செய்து அனு நீங்கள் யூடியூப்பில் போடுவீங்களோ வசந்த டேம் இருக்கா சொல்லி இன்றைக்கு போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தவர். அதாவது வந்து அந்த போட்டோ ஓ அப்படி அதெல்லாம் இருக்கு ஃபுல்லாக, அதாவது வந்து 85 வயசு உள்ள ஒரு ஐயா ஒரு ஆளை காணவில்லையாம், அதாவது கனடாவில் இருக்கிற அந்த அண்ணாண்ட பேர் வந்து என்ன பேர் எனக்கு தெரியாது, மறந்து போட்டு பேர் கடவுள் அழகன்னு சொல்லி, சாரி கனடாவில் இருக்கிற அழகண்ணன் சொல்லி ஒரு அண்ணா தான், அவர் தான் கால் பண்ணி, அவன் சொந்தக்கார் தான், 85 வயசுடைய ஒரு அங்குல ஒரு ஆளை காணவில்லையா. அதாவது அந்த அதில் ஃபுல்லாக இருக்க வாசிங்க வாட்டி என்ன பேரெல்லாம் போட்டு. ஓகே, வைத்தியலிங்கம் கனகலிங்கம் எனும் 82 வயதுடைய காலில் காயமுள்ள அதிகம் நடக்க முடியாத வயோதிபர் 12/5/2024 அன்று புங்குடுதீவு மடத்து வழியில் உள்ள தனது வீட்டின் முன் காணாமல் போயுள்ளார். ஜிஎஸ் பிரிவு A 423 மூப்பின் காரணமாக உள்ள ஞாபக மறதியால் வீடு திரும்ப முடியாமல் அவதிப்படும் நிலையில் இருக்கலாம். வயதின் காரணமாக இவரால் தனிப்பட செயற்பட முடியாது. தயவு செய்து இவரை காண்பவர்கள் இவரை பற்றி த
தகவலை கீழ்வரும் தொலைபேசி இலக்கத்துக்கு அறிய தரவும். ஸோ அவங்களுடைய நம்பரும் வந்து நிறைய போகும், நீங்கள் வந்து நம்பரை சொல்லுங்க, நாங்கள் அந்த ஃபோட்டோலையும் அப்படியே அனுப்பி விடுவோம். அப்படி ஏன்னா ஓகே, நான் இருந்தால் நம்பரை சொல்கிறேன். முதல் நம்பர் வந்து 0071 99 309 306. இது வந்து ஒரு தொலைபேசி இலக்கம். மற்றது வந்து 0074 0090 95 97. ஸோ இது வந்து ரெண்டாவது தொலைபேசி இலக்கம். மூன்றாவது வந்து 0077 88 88 603. இது வந்து மூன்றாவது தொலைபேசி இலக்கம். 0076 83 40 781. ஸோ இது வந்து நாலாவது தொலைபேசி இலக்கம். ஸோ இதில் வந்து ஒரு நம்பர் வேலை செய்யாட்டி மற்ற நம்பர்களுக்கு தொடர்பு உண்டு. கண்டிப்பாக எங்கேயாவது கண்டா கட்டாயம் அவங்க அதாவது வந்து 12ஆம் தேதி காணாம போயிருக்கிறாங்க. இந்த மாதம் 12ஆம் தேதி காணாம போயிருக்கார். ஸோ அன்றைக்கு வந்து 15ஆம் தேதி என்ன 3 நாள் ஆயிட்டு வயதும் போயிட்டு தானே தெரியாது. எங்கேயா 82 வயசு ஞாபக மறதியால் வந்து அவர் வந்து இப்படி வழி இடத்துக்கு வந்த இடத்துல அவர்கிட்ட வீடு தெரியாம போயிட்டு. ஸோ இது வந்து கனடா சொந்தக்காரர். அப்போ அவர் எங்கே இப்போ தேடி திடீர்னு மாமா ஐயாவை காணலையென்று அவர் வந்து தன்னுடைய வேலையை தானே செய்யலாத ஒரு நிலை. அந்த கொஞ்சம் இது ஞாபகம் மறதி என்ற தெரியாது, எல்லாம் மறந்துட்டு தந்திருப்பார். கண்டிப்பாகவே இந்த பதிவை வந்து போட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த ஐயாண்ட ஃபோட்டோவெலாம் நாங்கள் வந்து இந்த ஃபோனில் போட்டு விடுவோம். அவரை கண்டுங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் நம்பரும் அதில் இருக்குது, அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் அவங்க ஐயாவை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா இனி இல்லையாண்டு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கும். என்னடா வே அவர் எங்கெங்கே அலைஞ்சி திரியிறாரோ தெரியல இல்லை கருமா. வயசு போனாலே குழந்தை. ஸோ அப்படியான ஒரு குழந்தை பிள்ளைய கட்டாயம் இங்கே கண்டாலாச்சு. ஸோ ஒரு நிமிஷமும் நேரத்தை ஒதுக்கி அவங்கள்ட்ட போட்டோவே நான் வந்து உங்களுக்கு அப்படியே போட்டு விடுறேன் ஃபோனில். தொலைபேசி இலக்கத்துக்கு கட்டாயம் நீங்கள் சொல்லணும். நான் வந்து கடைசியில் அந்த ஐயாவுடைய போட்டோவையும் போட்டு அவங்களுடைய தொலைபேசி இலக்கத்தையும் கட்டாயம் வந்து இணைத்துக் கொள்ளுவேன். கண்டிப்பாக சரியான ஒரு மனவருத்தத்தோட சொன்ன இது என்னடா அவரை காணையில் என்று சொன்னதும் அவையால் வந்து எல்லாரும் தேடி திரியினமாம். கண்டிப்பாக வந்து சில வேளையில் ஹோமில் குடியாரம் வச்சிருக்கோம் தோணலாம் சில வேளையில என்ன. இப்போ ஞாபகம் மறதின்றது ஒரு பொல்லாதானே, அதுலேயும் வந்து வயசு போன ஆக்களுக்கு ஞாபகம் மறதி வந்துச்சுன்னா உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல போய் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ அங்கங்கே அவதிப்பட்டு கொண்டு இருக்காரோ தெரியல. உண்மையிலேயே பார்க்க எனக்கே ஒரு மாதிரி கிடக்கு. ஸோ இந்த நேரம் அவர் வந்து என்ன செய்து கொண்டிருப்பாருன்றது தான் நான் ஜோதிச்சு கொண்டிருக்கேன். எனக்கு அணு சொன்னலேருந்து ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்படி தான் எத்தனையோ சின்ன பிள்ளையாக காணாமல் போகிறது. ஸோ என்ன ஆனால் இந்த விஷயத்தில் வந்து உண்மையாகவே பாராட்டணும் அந்த அண்ணாக்களுக்கும் வந்து அவன் குடும்ப சார்பாகவே. சில பேர் வந்து அப்படியே விட்டுருவினா ஆனால் அவங்க வந்து இப்படி தேடி தண்டி திரியினவன் இந்த காலத்தில் அது இதுதான் வந்து நான் வந்து கடைசியில் கட்டாயம் உங்களுக்கு நான் அதை வந்து தெரியல இதில் கிளியர் இல்லாமல் கிளியர் இல்லாமல் படத்தை வந்து ஃபோட்டோ போட்டோ கடைசியில் காட்டுறேன். வந்து பொங்குடிது வேணா அவருக்கு வந்து காலு மேலாதான் நடக்க மாட்டார், ஒரே தூரம் நடக்க மாட்டார், அவர் நோமலாக தான் நடப்பார் போலேக்கு. ஆனால் அவங்களுடைய வீட்டு வாசல்ல நின்று தான் காணாம போகணுன்ற மாதிரி போயிருக்கு அவர். நான் நினைக்கிறேன் வெளியில் இங்கே போயிருக்கிறேன். ஓ நிறைய நாள் நடந்துட்டு போட்டு சும்மா அங்கே நடந்து போவோம்னு சொல்லி போயிட்டு எங்கெங்கே போய் சேர்ந்தாரோ தெரியல. ஏதோ கடவுள் புண்ணியம் அவருக்கு எதுவுமே ஆகாமல் அந்த அண்ணாக்களுடைய கையில் ஒப்படைக்கப்படணுன்றது நாங்கள் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறோம். அவங்களுடைய அட்ரஸை வந்து மறுபடியும் நானும் இருக்கா அவங்களுக்கு சொல்கிற கனவுப்பட்டிருக்கேன். வைத்தியலிங்கம் கனகலிங்கம் எனும் 82 வயதுடைய காலின் காயம் உள்ள அதிகம் நடக்க முடியாத வயோதிபர். நான் சொன்னாந்தேன்னா அந்த நடக்க மாட்டார்ன்ட்டு சொல்லி ஏன்னு சொன்னால் அவருடைய ஃபோட்டோவை பார்க்கே தெரியுது காலெல்லாம் வந்து ஏதோ கட்டி இருக்குது, அதே மாதிரி வீச்சியார்லாம் இருக்கிறார். ஸோ 12/5/2024 அன்று பொங்குடிதீவு மடத்து வெளியில் உள்ள தனது வீட்டின் முன் காணாமல் போயுள்ளார். ஜிஎஸ் பிரிவு J4J23. ஸோ நான் மாறி சொல்லிட்டேன்னு போலீங்க. ஸோ J23. ஸோ நாங்கள் வந்து எங்களுடைய அந்த J403 404 சொல்லி மாறி சொல்லிட்டேன் போலீங்க. J23 மூப்பின் காரணமாக உள்ள ஞாபக மறதியால் வீடு திரும்ப முடியாமல் அவதிப்படும் நிலையில் இருக்கலாம். வயதின் காரணமாக இவரால் தனிப்பட செயற்பட முடியாது. தயவு செய்து இவரை காண்பவர்கள் இவரை பற்றி தகவலை கீழ்வரும் தொலைபேசி இலக்கத்துக்குள் அறிய தரவும். ஸோ
தொலைபேசி இலக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். தான் நாலு டெலிஃபோன் நம்பர் போட்டுருக்குது. டெலிஃபோன் நம்பரை வந்து நாங்கள் ஃபோனில் அப்படியே போட்டு விடுவோம். போட்டு விடுவோம். மற்றது வந்து நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மற்ற இலங்கையில் இருக்கக்கூடிய ஆக்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி, ஸோ உங்களால் முடிஞ்சால் டிக்டாக்லேயோ என்னத்துல இருந்தாலும் ஷேர் பண்ணி இந்த அங்கு கிடைக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறோம். அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஒரு நேரம் இப்படியான நிலைமைக்கு தள்ளப்படுறாங்கலாம். எல்லாருமே வயசு போகும், எல்லாருமே வந்து சின்ன பிள்ளைகளாக ஆவாங்க. ஸோ எங்களுக்கும் இப்படியான ஒரு நிலைமை ஏற்படலாம். அதால் வந்து நாங்கள் செய்கிற நன்மைகள் எங்களை ஒரு நேரம் காக்கும். ஸோ அதற்காகவே நாங்கள் கட்டாயம் செய்யணும். நானும் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி எங்களுடைய யூடியூப் சேனல்லையும் வந்து அப்லோட் பண்ணுறோம். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு வந்து இதை நான் வந்து அனுப்பிக்கொள்கிறேன். ஸோ புங்குடுதி வண்டபடியாக ஸோ அங்காள சைட்டில் தான் தேடணும் வண்ட மாதிரி நினைக்கிறேன். அங்கால இருக்கக்கூடிய ஆச்சிரம் இடங்கள் அவ்வளோ தூரத்துக்கு போயிருக்க மாட்டார் ஐயா. எந்த காலையில் அந்த முறையில் தானே. ஸோ அங்கங்கே இருக்கிறாரோ தெரியல. உண்மையிலே இந்த நேரம் அவ்வளோ அவதிப்படுவார். யோசிச்சு பாருங்க, நான் நினைக்கிறேன் மருந்து மாத்திரையோட இருக்கிறவர் தான் போல இருக்கு. என்று சொன்னால் அந்த விஜிஆரில் இறங்காமல் அப்படி தான் இருக்கிறார் போலேக்கு. ஓகே, இந்த பதிவை நீங்களும் பார்க்குறீங்க, கட்டாயம் உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்வீங்கன்னு சொல்லி நம்புறோமே. ஓ கண்டிப்பாக அலட்சியப்படுத்தாதீங்க. கண்டிப்பாக யாராண்டாலும் ஒரு கதைக்கு இவங்கன்ற நம்பர் வேலை செய்யாட்டி இவங்களோட யூடியூப் சேனல்லையும் நம்பர் இருக்கு. கண்டிப்பாக அதுக்கும் வந்து இங்கே தொடர்பு கொண்டிருந்தா நாங்கள் எடுத்த அந்த அண்ணாவுக்கு அரிய எல்லாம் கொடுக்கலாமே. கட்டாயம் கட்டாயம். 82 வயதுன்னு சொன்னால் உண்மையிலேயே ஆள் குழந்தை பிள்ளையாகவே மாறிப்பா. அப்படியான ஒரு வயசு நான் இங்கே அவங்க பேப்பர்லையும் கொடுத்துருக்கணும் போல இருக்குது. காணவில்லை அந்த கொடுத்துருக்கிற முறையில் கட்டாயம் கிடைப்பாருன்னு சொல்லி தான் நினைக்கிறோம். ஸோ எங்கள்கிட்ட வந்து இப்படியான ஒரு உதவியை கேட்டபடியாக நாங்களும் வந்து இதை பதிவிடுறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். சொன்னால் எங்களுடைய சப்ஸ்கிரைபர் எங்களுடைய உறவுகள் என்று சொல்கிறோம் நாங்கள். ஸோ அவங்களுக்கு ஒரு துயரம் பெரியக்கே அதை வந்து நாங்களும் வந்து அவங்களோட பகிர்ந்து கொள்றதான் ஒரு அழகண்ட ரீதியில். ஸோ இதை வந்து நாங்களும் வந்து வெளியிட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஐயாவை காணவில்லை என்ற நிறைய பேருக்கு கண்டிப்பாக இதை வந்து அலட்சியப்படுத்த எங்க யாருந்தாலும் அவங்களோட அப்பா அம்மா என்று இணைச்சு கொண்டு அவங்கள வந்து உதவி செய்யுங்க. கர்மமில்லை அவங்க அவங்களுக்கு தான் நான் இந்த நிலையில் தெரியும் இருந்து பார்க்க. உண்மையாகவே அவருக்கு காலம் உண்டே இல்லாத அந்த ஐயாவுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு ஐயாண்டாலும் வேறு இடங்களில் நிற்பாருன்ற ஒரு மனசுக்கு ஒரு இதாக இருக்கும். அவர் கொஞ்சம் ஞாபகம் மறதி இயலும் இருக்கான். தண்ட வேலையை தானே அவர் கொஞ்சம் செய்ய மாட்டாராம். எங்களோட தொடர்பு கொள்ளாட்டியும் அவையோட இருந்தாலும் தொடர்பு கொண்டீங்கன்னா பெரிய ஒரு உதவியா இருக்கும் அவங்களுக்கு. நீங்க செய்யறது மட்டும் அதே மட்டும் உங்களுக்கு நிறைய புண்ணியம் வந்து கிடைக்கும். மடத்து வழியில் ஸோ பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு ஐயாவும் வந்து நடக்க மாட்டார் வயசு போன ரீதியில். ஸோ அந்த சைட் தான் இருப்பார்னு சொல்லி நினைக்கிறேன். சில விட பஸ்ஸுகளில் ஏறி எங்கேயும் வந்தாரோ தெரியாது. ஸோ பஸ்ஸை பார்த்தோன்னா திடீரெண்டு ஏறணும் மண்ட மாதிரிக்கு தோணி இருக்கலாம். ஸோ வைத்தியலிங்கம் கனகலிங்கம். ஓ வைத்தியலிங்கம் கனகலிங்கம். நாங்கள் வந்து ஃபோட்டோ வந்து தெளிவாக போட்டு விடுறோம் உங்களுக்கு. போட்டுறீங்கன்னா தொடர்பு அவையலுக்கு சுகமாக இருக்கும். நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு அவையில் கண்டிப்பாக புங்குடுதீவு பக்கம் இருக்கிறார்கள் வந்து இந்த ஐயாவை கண்டிருக்க கூடலாம். அநேகமாக அங்கால இருக்கிற உறவுகள் வந்து எங்களுடைய வீடியோவை ஒரு சில பேர் இருந்தாலும் பார்க்கறதுக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள் நண்பர்கள் எல்லாரோடையுமே பகிர்ந்து கொள்ளுங்க. ஸோ நீங்கள் வந்து செய்கிற உதவி அவங்களுக்கு செய்கிறதா இல்லாமல் கட்டாயம் வந்து அது உங்களுடைய குடும்பத்துக்கான ஒரு நன்மையாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறோம். கட்டாயம் அதுதான் உண்மையான கண்டிப்பாக. ஓகே, அந்த அண்ணாண்ட விருப்பத்துக்கு என்னங்க நாங்கள் இந்த வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவால் வந்து நிறைய நன்மை கிடைக்கணும்னு நாங்களும் என்ன சார இணைக்கிறோம்னு கடவுள்கிட்டையும் வேண்டிக் கொண்டுறோம். அந்த ஐயா வந்து கண்டிப்பாகவே கிடைக்கணும்னு. ஐயான்றதை விட அந்த குழந்தை பிள்ளை கட்டாயம் கிடைக்கும். நாங்கள் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அந்த வயசு போனாலே அங்கே இருக்கக்கூடிய வயசு போனாக்கள் வந்து ஒரு குழந்தை பிள்ளைத்தனமான கதை பேச்சுகள் செயல்பாடுகள் உடனே பேசுறது உடனே சினக்கிறது அப்படி என்று சொல்லி நிறைய விளையாட்டுகள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அவங்களுடைய வீட்டில் இருந்த ஒரு குழந்தை பிள்ளை வந்து திடீரென்று காணாமல் போகணுன்னு உண்மையிலேயே
அவங்களுக்கு பெரியவர்களை பார்த்தான் இருக்குமே என்னன்றிருந்தாலும் பெத்த தாய்வா தாய் தப்பன் போல எந்த ஒரு உறவுமே கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அண்ணாவுடைய அப்பா இல்ல அவன்கிட்ட சொந்தக்காரர் அவங்க வந்து பிள்ளைகள் எல்லாம் இருக்காம் கண்டிப்பா கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு எங்களுக்கும் பாப்போம். எனக்கு பார்த்தோடனே முதல் கவலையா போயிட்டு என்ன இது திடீரெண்டு நான் அவரோட கைக்கு முன்ன முதல் போட்டோ வந்தோடனே என்ன இது காணவில்லை அது 82 வயசு ஐயா வேண்டாம் பிறகு உடனே டக்கண்டு கால் பண்ணி அந்த அண்ணாவுக்கு எடுக்க அவருக்கு டைமும் வித்தியாசம் தானே இங்க கனடா நேரமும் அவர் பார்த்துட்டு அடிச்சு சொன்னவர் இந்த வீடியோ ஒருக்கா போட சொல்லி கண்டிப்பாக எல்லாருமே கட்டாயம் வெளிநாடுன்றதுக்காக மட்டும் இல்லை இங்கே கூட இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற நீங்கள் உங்களுடைய உறவுகள் இப்படி யாரும் மிஸ்ஸிங் ஆனால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறாக்கள் வந்து புங்குடுதீவிலே உங்களுக்கு நிறைய சொந்தக்காரர் இருப்பி நம்புறவர் அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோவை அனுப்பி விடலாம்னு வச்சேன். ஸோ யாராக இருந்தாலும் உங்களுக்கு எது உதவி வேணும்னு சொன்னால் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்து தருவோம். ஸோ எங்களால் முடிஞ்ச உதவி எங்களுடைய சேனலில் ஒரு காணொலியை வெளியிடத்தான் முடியும். எங்களால் வேறு எந்த உதவியும் செய்ய முடியாது. அதுவும் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நேர்மையானது என்று சொன்னால் கட்டாயம் நாங்கள் வெளிவிடுவோம். மற்றும்படி வித்தியாசமானது என்று சொன்னால் கட்டாயம் அதையும் வந்து நாங்கள் வெளியிட மாட்டோம் என்று சொன்னால் அதால் எங்களுக்கும் வந்து சில பிரச்சனைகள் வரலாம். இது வந்து உண்மையிலேயே வந்து எல்லாருமே வெளியிடக்கூடிய ஒரு தகவலை தான் இன்றைய தினம் நாங்கள் வெளியிட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கும் வந்து எது உங்களுடைய தொழில் முயற்சிக்காக இருக்கட்டும் மற்றது உங்களுடைய உறவுகள்ன்ற ஏதோ ஒரு முன்னேற்றத்துக்காக எதுவும் என்னென்னு சொல்ல பப்ளிக் பண்ணணும் அப்படி இப்படி என்று கூட நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஸோ கட்டாயம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். கட்டாயம் எங்களால் முடிஞ்சால் அந்த உதவியை நாங்கள் செய்து தருவோம். ஓகே, இதே வந்து மாமா அமைப்பு வந்தவர் அப்போ வீடியோவில் கேட்க சொல்லுமோ நானும் வெல்லாமன்று சொல்லி கொண்டுட்டவர் ஆள் வந்து இப்போ வெளியில் போயிட்டார். இப்போ தான் வந்து வேலையும் எல்லாம் முடிஞ்சது. வேலை முடிஞ்சு நான் வந்து எல்லாரையுமே வந்து கழுவி கிளி போட்டு இருக்க சரியான வந்து சொன்னால் அப்போ இந்த வீடியோ எடுப்போம்னு சொல்லி உண்மையிலேயே வந்து இன்றைக்கி நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு யோசிச்சு கொண்டிருந்தோம். நாங்கள் என்ன வீடியோ எடுக்கலாம் எடுக்கலாம்னு சொல்லி அப்பான்னு சொல்லிச்சு. அப்போ இந்த வீடியோ இன்றைக்கு கட்டாயம் போடுவோம், நாளைக்கு வேறு வீடியோ எதுவும் பார்த்து எடுப்போம்ன்ற மாதிரிக்கு சொன்னதால் இன்றைய தினம் வந்து இந்த வீடியோவை நாங்கள் வெளியிடுறோம். மற்றது வந்து இந்த வீடியோ வந்து ஒரு அவசரமான பதிவு தானே என்று சொன்னேன். இப்போ நாள் செல்றதுக்கு முதலே அறிய கொடுக்கறது நல்லந்தானேன்னு சொன்னால் இங்கேயாவது கண்டிருந்தா எங்கள் சேனல் மூலம் ஐயா கிடைக்கிற சந்தர்ப்பமாக அமையுமேண்ணா. ஓகே, இப்போ வேறு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களோ? இல்லை இல்லை, நாங்கள் அந்த ஃபோட்டோவையும் வந்து ஃபோன் நம்பரையும் வந்து போட்டு விட்றோம், கிளியராக போட்டு விட்றோம். ஐயாவை வடிவா நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்க இருக்கான். ஓ, கட்டாயம் அந்த புங்குடுதீவு பகுதியில் இருக்கிறவங்க பார்த்துருக்க கூடும். ஏன்னா மற்றது வந்து புங்குடுதீவுன்றது தான் ஞாபகம், புங்குடுதீவுன்றது இந்த வித்தியா படகுலை நடந்த அந்த இடம். சொம்மலே வந்து நானும் வந்து அந்த இடத்துக்கு இது வரைக்கும் போனதும் இல்லை. எங்களுக்கும் அவங்க சொந்த மண்டை யாருமே இல்லை, இல்லாட்டி நாங்கள் காட்டி என்றாலும் இந்த போட்டோவை அனுப்புவோம். ஓ, யாருமே இல்லை, நண்பர்கள் என்று கூட எனக்கு யாரும் இல்லை. மற்றது நாங்களும் அங்கால போனதில்லை. ஸோ எங்களால் முடிஞ்ச உதவி இந்த காணொலியை பதிவிடுறது தான் எங்களால் முடிஞ்ச உதவி. ஏன்னா ஸோ ஐயாவையும் வந்து பார்க்க நல்ல ஒரு இதாக தான் இருக்கேன். ஓகே, கட்டாயம் ஐயா வந்து கிடைக்கணும்னு சொல்லி நாங்களும் வந்து கடவுள்கிட்ட கட்டாயம் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிற நேரம் என்னோட தொடர்பு கொள்ளுங்க, கட்டாயம் நாங்களும் கதைக்கலாம் என்று சொன்னா. அடுத்த இடமா எங்களுடைய வீட்டையும் வந்து மாவுல உடுற வேலையெல்லாம் ஆரம்பிக்க போதேன்னு ஒரே வேலை வேலை வேலையென்ற ஓடுபட்டு தெரியிடும். வேலை முடிஞ்சால் தான் நாங்களும் வந்து கொஞ்சம் ஓய்வாக இருக்கலாம். ஓய்வாக இருக்குன்றதை விட இன்னும் ஒரு மாதம் தான் கிடக்கு, அதுக்குள்ள வேலை எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். ஒரு மாதமும் அது குறைய தான் போதும் என்ன சொன்னால் அணு இருக்கிற நிலைமையை பார்த்தா அடிக்கடி பிரச்சனைகளும் வருது. அதனால் வந்து வேலைக்கே வேலை முடிஞ்சால் தான் நல்ல முப்போ ஹாஸ்டல் போகிறோமோ தெரியல. நேற்றைக்கு என்ன நேற்றைக்கு காலையில் என்ன நேற்றைய காலையில் வயிற்றுக்க ஊற்று ஊற்று படுத்துருந்தேன். ஸோ நானே வந்து பயந்துட்டேன், அணு வயிற்றுக்க ஊற்று வயிற்றுக்க ஊற்றுன்னு சொல்லி கொண்டிருக்க. அப்போ நாங்கள் கிட்டன்னு எதுவும் பஜ்ஜி தரட்டோன்னு கேட்க அணு சொன்னால் இங்கே குசினி கொண்டு போய் வைக்கலாம், காசு அடுப்பு சிலிண்டர் எல்லாம் கலட்டி கிடக்கு இங்கே வைக்கிறேன்னு சொல்லி கட்டாயம். இப்போ என்னென்ன நடக்கோ தெரியல, எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரமே புதல்லன் வெளியில் வந்துடுவார் போல. ஏக்கண்ணா
சரி ஓகே, அப்ப என்ன செய்ய வேணும்? ஓகே கண்டிப்பா திரும்பவும் சொல்றேன். இந்த வீடியோ பாக்குறார்கள், தயவு செய்து இந்த ஐயா வந்து நீங்க அலட்சியப்படுத்தி விடாம உங்களோட வீட்டுல ஒரு உறவா இணைச்சு கொண்டு எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த ஐயாண்ட போட்டோ வந்து அனுப்புங்க, இல்லை வீடியோ தான் அனுப்பியும் பரவாயில்ல, இந்த போட்டோவில் அனுப்பி அவர்கிட்ட எல்லாம் அந்த ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்து கண்டிப்பாக அவங்களோட தொடர்பு கொண்டு இந்த ஐயாவுக்கு ஒரு கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு எங்களை விருப்பம். நீங்கள் சேவிங்கன்னா புறமேனா ஓகே, நம்பிக்கை உண்டு. வீடியோ முடிப்போம். ஓகே, அப்போ இந்த வீடியோ நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். எங்களுடைய சேனலுக்கு யாராவது வர்றீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். பெரும்பாலான ஆட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குற மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எங்களை அடுத்த கட்டத்திற்கு மேலும் மேலும் கொண்டு போகிறதுக்கு வழிவகுக்கும் என்று நம்பிக்கை உண்டு. இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். பாய் பாய்.